கோவையில் ஏழுவது பிள்ளைக்கு அதாவது ஒரு வயது பிடிக்கும் பாப்பாவிற்கு நேற்று இரவு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. காலையில் அந்த பிள்ளை சடலமா மீட்கப்பட்டிருக்கு. ஏழு வயது குழந்தை, ஒரு வயது ஒன்னாவது படிக்கிற பிள்ளைய கொடூரமான வகையில் பண்ணிருக்காங்க. அதுக்காக பாலியல் வளத்துக்கார குக்கர்த்தி வாய கட்டி வச்சு கைகால கட்டி வச்சு கொடூரமான வகையில் நம் தங்கிக்கு இந்த நேரம் கோவையில் நடந்திருக்கு. பொள்ளாச்சியில இப்பதான் 200 பெண்கள் தாக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு தெரிஞ்சு இன்னும் கைது பண்ணல, இன்னும் கைது பண்ணாம இருக்கிற நிலையில பொள்ளாச்சியில மேலும் கொடூரமா இருக்கு. இது நாடா இல்ல வேற ஏதாச்சான்னு கேக்குறேன். ஏழு வயது பிள்ளைய என்ன ஒரு பக்கர குத்தி, என்ன ஒரு கொடூர புத்தியா வைப்பா. இது நம்ம தங்கச்சி, நம்ம தங்கச்சிக்கு நேர்ந்த கொடுமைக்கு உடனடியா கோவை அரசு மருத்துவமனையில கூடுவோம். அந்த பெண் சார்ந்தவங்க 1 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காங்க. அந்த குற்றவாளிகள் உடனடியாக தண்டிக்கப்படணும். 1 மணி நேரம் காவல்துறைக்கு கொடுத்திருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் என்னமோ நாம குற்றம் செஞ்சது போலவே நம்மளை பாக்குறாங்க. நாங்க செத்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல விக்னேஷ் செத்தாலும் பரவாயில்ல, எதை செத்தாலும் பரவாயில்ல, அந்த ஏழு வயது பெண் அவங்க அம்மாவால கொலை செய்யப்படணும். அவங்க அம்மா வந்து அவங்க என் கையாலேயே அடிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சே ஆகணும். தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைங்க இந்த இடத்த விட்டு நகரமாட்டோம். நாங்க செத்தால் இந்த இடத்துல சாவோம். அவன் ஜாகாம இந்த இடத்த விட்டு நாங்க நகரமாட்டோம். அவன் ஜாகாம இந்த இடத்த நகரமாட்டோம். எல்லாரும் கண்டிப்பா வாங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க காவல்துறையினால வந்து கண்டுபிடிக்க முடியாது. நாங்களே அதை வந்து கைய எடுத்துக்கிறோங்க. காவல்துறை வந்து கண்டிப்பா உள்ள வரக்கூடாது. கோவையில் இருக்க 900 பெண்கள் கேட்க நாதி இல்ல. பெண்களுக்கு இந்த பகுதியில தண்டனையே கிடைக்கப்படுறது இல்ல. உடனடியா மாணவர்கள் போராட்டுங்க மகளிருக்காக. ஏன்னா வந்து மகளிர் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாம் நான் வந்து உங்க போட போறது தங்கச்சியா எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் சொல்லிருக்கேன் சார், நான் 1 ஹவர்ல வந்து அவங்க எந்த ஸ்டெப் எடுக்கலையா. அதுக்கு மேல நாங்க வந்து ஆல் பிளாக் பண்ணுவோம். அவங்க எந்த இது வந்து கோவையில எந்த பேருந்து இயங்க கூடாது. கோவையில போலீஸ் என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்துறற அப்படினு சொல்லிருக்காங்க. 12:20 இருந்து 1:20 வரைக்கும் நடவடிக்கை எடுத்துறற சொல்லிருக்காங்க. 1:20 வரைக்கும் பாத்துட்டு நாங்க மரியாதை பண்ண போறோங்க. போலீஸ்காரன் வந்து எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லி தந்துட்டாங்க. யாரு பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? சொல்லுவீங்க? சொல்லிட்டேங்க. யாரு சொல்லுங்க? யாரு? வீட்டு பக்கத்துலயே ஒரு பையன், அவங்க வீட்டுல தாங்க விஜயகுமார்ங்கிற பையன் வீட்டுல நடந்திருக்காங்க. ஆனா வந்து அவரை புடிச்சு வேணா யாரு குற்றவாளியா அது தெரிய வந்துருங்க சார். அவர் மேல அவர் புடிச்சு விசாரிக்கணுங்கிறீங்க? ஆமா சார். வீட்டுல இருக்கிற யாருமே இல்ல. அந்த வீட்டுல யாருமே இல்ல. அந்த வீட்டுல யாரும் இல்லாதப்பதான் அந்த நைட்டு வந்து சம்பவம் நடந்திருக்கு. குழந்தைய வந்து நைட்டுல தேடி இருக்காங்க. குழந்தை கிடைக்கல. காலையில வந்து அந்த வீட்டு பக்கத்திலேயே வந்து மூஞ்சியெல்லாம் குவாரண்டைன் உடம்புல காயோ உடம்புல ஒரு டி ஷர்ட்ல வந்து உடம்பு